பொறுமையா இருந்தா தரணிய ஆளலாம். 1876 வருடம் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ன பண்றாரு, தான் கண்டுபிடிச்ச போனை அமெரிக்க ஜனாதிபதி இடத்துல காண்பித்து, ஐயா இது வரப்போற நாட்கள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொலை தொடர்புக்கு, ஆகவே இதை எடுத்து பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போகும்போது ரூதர்ஃபோர்டு அப்படின்னு சொல்லப்படுகிற ஜனாதிபதி சொன்னாரு, இதை வச்சு என்னப்பா பண்றது, இது அவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு இல்லையேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதே போல பில் கேட்ஸ் அவர்கள் தன் கண்டுபிடித்த அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவர் எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு சொல்லி ஒரு டிவி கம்பெனி கிட்ட போய் கேட்டாரு, இந்த சாஃப்ட்வேரை நான் வந்து மார்க்கெட் பண்ணணும், இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதுதான் நெக்ஸ்ட் பிக் திங்னு சொல்லி சொன்னாரு. அவர்களும் சொன்னாங்க, எல்லாரும் டிவியை பார்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க, யார்ப்பா உன் பிசியை பார்ப்பா, பிசிக்கு ஒரு பயனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய போனை கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்றதுக்காக ஒரு கம்பெனி இடத்துல போய் அப்ரோச் பண்ணார். அவங்க சொன்னாங்க, போன் எல்லாம் நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு இல்லைங்க, ஃபோன்லாம் என்னங்க பெருசாக என்ன வந்துட போகுது, ஃபோன் ஒரு மூலையில் ஓரமாக இருக்கிறதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்க, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடிச்ச அந்த ஃபோன் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி பில்கேட்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது பாருங்க இன்னைக்கு எல்லாத்துலேயும் இருக்குதுங்க. அது கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் சரி, அது ஒரு டிவியில இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இன்னைக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய ஃபோன் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டா, இன்னைக்கு அந்த ஐபோன் கம்பெனி பல கம்பெனிகளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது, அவங்க தேடி வந்து கேட்குறாங்க, எங்களது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமா, எங்களது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி இன்னைக்கு ஐபோன் கிட்டையும் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய கம்பெனி கிட்டையும் எல்லாரும் கேட்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொறுமையா இருந்தோம்னா பாக்கியவான்கள். உங்க லைஃப்ல இன்னைக்கு பல முயற்சிகளை செய்து அதுல தோல்வியை கண்டு உங்களை சில பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, நீங்க செய்த வேலையை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்களா, ஒரு நாள் வரும், நீங்க பெர்சிவியரன்ஸோட இருந்தீங்கன்னா, இஃப் யூ பெர்சிவியர் வித் வாட் எவர் காட் ஹஸ் புட் இன் யுவர் ஹார்ட், டெஃபினெட்லி ஒன் டே உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு நபராக, ஒரு கண்டுபிடிப்பாக உங்களுடைய நீங்க செய்யற அந்த பிரயாசம், அந்த வர்க், இட் இஸ் கோயிங் டு பி ரிவார்டட். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும். யாக்கோபு நிருபம் 5:11, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. You are blessed when you are patient. Don't worry, your work will be rewarded. ஆண்டவர் உங்கள் பொறுமைக்கு ஒரு பெரிய பெருமையை உங்க பேர்ல சேர்க்க போகிறார். இந்த நாள் நீங்கள் பொறுமையினாலே ஜெயம் எடுக்கிற நாள், கடவுள் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுகிற நாள். God bless you. Have a wonderful day.